யாராவது ஒரு பொண்ணாட்டி இப்படி வாங்க இந்த திருமங்கலத்தை எல்லா பெரியவாளையும் தொட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா என்ன சாமி விருந்தட்ட குடுக்குறீங்க திருமங்கலத்தை எடுத்து வைங்க அது அதுல தாமா இருக்கு இல்லங்க சாமி நீங்களே பாருங்க ஆச்சரியமா இருக்கு இதுல இருந்து திருமங்கலத்தை காணுமே ஏமா யாராவது எடுத்தலா சொல்லுங்க என்ன சாமி இது மாங்கலத்தை மஞ்ச கேத்துல கொத்து தேங்காய்ல சுத்தி நான் தானே குடுத்தணும் சார் அத நானும் நல்லா பாத்துட்டு தான வாங்கி வச்சேன் இப்ப காணுமே விதாரிங்கோ விதாரிங்கோ லக்கணம் போயிட்டே இருக்குமா ஏமா நீ நான் பார்க்கவே இல்ல நான் எடுக்கவே இல்ல ஏமா யாராவது பாத்துறதா சொல்லுங்கமா இல்லையே மா நான் யாருமே பார்க்கவே இல்லையே இது என்ன விபரீதமா இருக்கு கட்டற நேரத்துல தாலி காணாம போறது பெரிய அபசகனமாச்சே எவ கண்ணு பட்டுச்சோ எவ கை தொட்டுச்சோ வாய முழுங்குடி எந்த கைப்பட்டா பட்ட மரமும் தளிக்குமோ அந்த அன்னபூர்ணிமா தொட்டு கொடுத்த தாலிடி இது அம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல லக்கணம் போறதுக்குள்ள வேற திருமங்கலம் கொண்டாங்கோ புரோகிதரே நான் தொட்டு கொடுத்த தாலி இல்லாம வேற ஒரு தாலியா நீ தொட்டு கொடுத்த தாலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லக்னம் போய்டுமா எப்படிங்க போகும் நீ தொட்டு கொடுத்ததனால இத பாருங்க என்ன புரிஞ்சுக்குங்க நான் அகந்தையில பேசல நான் அற்பமானவதான் அழியக்கூடிய ஜென்மாதான் ஆனா நான் எந்த நிலையில இருந்து யார நினைச்சத தொடறேன் ஆதி அந்தமற்றவளா அழியாத குங்குமக்காரியா நிக்கிறாளே திருவானைக்காவிலே அந்த அகிலாண்டேஸ்வரியே என் உடம்புக்குள்ள புகுந்து அவ கையாலேயே அதை தொடர்ந்தா பாவிச்சு தானே நான் தொட்டு கொடுக்கறேன் அது எப்படி காணாம போக முடியும் இதோ பாருங்க அவ சத்தியமான தெய்வமா இருந்தா இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அதே திருமங்கலியத்தை அவளே கொண்டு வந்து என் கையில கொடுத்து தீரணும் குடுப்பா முடுமுடு யாராவது பார்த்தா புடி ஏன் பேடுவாங்க மச்சா இது என்னன்னு தெரியல மச்சா யார்கிட்ட கேப்பமா நல்லவங்க பார்த்து கேட்கணும் இல்லனா ஆன்கிட் பேடுவாங்க ஆமா வா நல்லவங்க எங்க இருக்காங்க பாப்போம் இந்த அம்மாளை பார்த்தா நல்லதா தெரியுது கேக்கலவா கேப்போ ஆயா ஆயா தாய் எங்க கிட்ட ஒரு பொருள் ஆம்பிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்து நீ தான் சொல்லணும் தாய் என்னது மச்சா அப்படி போ தங்கமா பத்தலையானு நீதான் பார்த்து சொன்ன தாய் அம்மா தாய் இது உனக்கு எப்படிமா கிடைச்சது தாய் நாங்க ஆட்டம் பாதம் முடிச்சிட்டு வரப்போ அந்த ஆல மரத்துல கட்டி இருந்த பைக்குள்ள யாரோ ஒரு ஆசாமி வந்து கை விட்டாருங்க அதுக்குள்ள இருக்கிற நரிக்கொம்பு பொலி பொலி திருட வந்திருக்கானு நினைச்சிருங்க ஓடி வந்து பார்த்தோம்ங்க அதுக்குள்ள இது கடந்துச்சு தாய் ஆய் திருட்டு கழுதுகளா கல்யாண பந்தல்ல புகுந்து தாலியை திருண்டது கதையா திரிக்கிறீங்க இல்லங்க இவளை பார்த்தா எனக்கு குறைச்சியா தோணல என் தாய் அகிலாண்டேஸ்வரியாவே என் கண்ணுக்கு தென்படுறான் அம்மா இது மட்டும் தங்க இல்ல நீயே தங்கந்தான் இந்த நல்ல சமயத்துல இத என் கையில கொண்டு வந்து குடுத்தியே உனக்கு என்னமா வேணும் எனக்கு ஒண்ணு வேணாம் தாய் ஐயா என்ன திருடினாரு நீ என்ன தெய்வம்னு சொல்ற அந்த தேவிய மனசுல வாங்கிட்டு சொல்ற நீ என்னைக்கும் பூவோட பொட்டோட நல்லா இருக்காய் என்ன கையில தாலியோட வர்றாங்க ஆமா ஆமா கட்ட சொல்லுங்க ஆஹா அதே தாலிதான் காணாம போன தாலி தான் திரும்ப கிடைச்சிடுச்சு திரும்ப கிடைச்ச அவளுடைய திரு கருணைங்க கட்டற நேரத்துல காணாம போறது நான் தொட்டதுனால வந்த வினைங்க வினையா வினையோ விதியோ எனக்கே தெரியாம எங்கிட்ட இருக்கிற பெரும் குறையோ அறிவிருந்தா பேசுற நீ தாலி காணாம போறது புதுசா நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்பத்துல இருந்தே காணாம தான் போகுது ஏன் அவ்வளவு பெரிய கோவில்ல அத்தனை கட்டுக்காவல் இருந்தோம் அகிலாண்டேஸ்வரியோட கழுத்துல இருந்த தாலியே கொண்டு போயிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் கூட உன்னுடைய குறையோ என் குறைதாங்க எப்படி நான் தொட்ட தாலி காணாம போயிடுச்சேன்னு இப்படி துடிக்கிறேனே நான் தொடாம எத்தனையோ தாலி காணாம போயிருக்கேன் அப்பெல்லாம் இப்படி வருத்தப்பட்டேனா என் தாய் கழுத்துல இருந்து கொண்டு போறாங்களே அப்ப கூட நான் இப்படி துடிச்சிருக்கேனா இல்லையே அதுக்கெல்லாம் தண்டனையா தான் இப்படி ஒரு விளையாட்டு நடத்தி இனி மேலாதது எல்லாத்துக்குமா சேர்த்து கவலைப்படுறேன் இந்த தாலி திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணடின்னு அம்பாள் எனக்கு உத்தரவு போட்டிருக்கா இந்த சம்பவத்தை நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன்
அகிலாண்டேஸ்வரி இல்லவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அவ நிரந்தரி, நித்திய சுமங்கலி, நீங்காத பொட்டுடையாள். அவ திருமங்கலத்த உருக்கவோ உருமாத்தவோ இந்த உலகத்துல ஒரு பய பிறந்திருக்கானா? அது முடியுமா ஐயா? முடியாதும்மா, முடியாது. அந்த தாலி அதே உருவத்துலதான் இருக்கணும். இருக்கு, கண்டுபிடி கரைச்சிடு. சரி தாயே. ஏ இன்னும் நிற்கிறேன், அந்த திருமங்கலத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மன்னிக்கணும், அந்த அம்மா தான் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு போறாங்கன்னா நீங்களும் இப்படி ஆகாத காரியத்துக்கு உத்தரவு போடுறீங்க. எது ஆகாத காரியம்? அந்த திருமங்கலியா உருக்குலையாம இருக்கிறதாலே வச்சுக்கோ, அது ஒரு பெண்ணின் கழுத்துறதால இருக்கும். நாம எப்படி போய்? இது என்னையா பெரிய விஷயம்? சில பெண் காவலர்களை ஏற்பாடு செய்யுங்கள். கோவிக்கலாகாது, எல்லா திருமங்கலியும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது என்ன பாரும். அது என்ன? நமது பாளையத்தின் சின்னம். அம்மைய கழுத்திலிருந்து களவு போயிருக்க திருமாங்கல்யம், அது என்னுடைய மூதாதையர்களாக வேண்டுதல் பேர்ல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டது. இந்த சின்னம் அதுல கண்டிப்பா இருக்கும். அதை கொண்டு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடித்து விட்டால் அந்த கல்வன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தலையை வெட்டி இன்ன குற்றத்தினக இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனைக்கு ஆளாயிருக்கிறான் என்ற அறிவிப்போடு ஊர் நடுவில் காட்சி பொருளாக வையுங்கள். ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியா தான்டா இருக்கும். அப்படிங்களா? இத பாரு. என்ன இது? என்ன இது? பரம்பரை பாளையக்காரருடைய அதிகார சின்னம். இருக்கட்டுமே, கேளுனே. அண்ணா, அண்ணா, அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிய அம்மா. ஏம்மா, இன்னைக்கே நம்ம ஊரை விட்டு புறப்படுறோமா? ஒண்ணுல, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி இவங்களெல்லாம் போய் குண்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு தாலி பாக்கியம் கிடைச்ச மாதிரியா இருக்கும். Oh.
சரீரமே பதறிச்சு அத பார்த்தாவது நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே பரிகாரம் தேடி இருக்கலாமே. அது எங்க இப்பவாது சொல்லுங்க, கல்யாண வீட்டுல காணாம போன தாலிய கூட திருந்துறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா, அந்த நேரத்திலையும் திருடிட்டு அந்த பழி அந்த அறியா பொண்ணு குறைச்சி மேல சுமத்துனீங்களே, அதுக்கப்புறம் அவ சும்மா இருப்பாடா? பார்த்தா இந்த ஜென்மாக்களுக்கு இந்த முறையெல்லாம் சரிப்பட்டு வராது. போடுறி பாளையக்கார வீட்டுக்குன்னு என்ன விரட்டினா, போடுற உத்தரவுன்னு அவனை விட்டு சொல்ல வச்சா, கழுத்துக்கு வந்துடுச்சு கத்தி, இனி அவ மனசு வச்சாலுடைய வந்த கத்தை யாரால விளக்க முடியும்? நீ மனசு வச்ச அவ மனசு வைப்பம்மா. நானா? ஆமாம்மா, அவளுக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டவ. உன் ரூபத்துல வந்து பல பேரை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா, நீ என்ன காப்பாத்த கூடாதா? எப்படிங்க சொல்றம்மா? சொல்றேன், இந்த தாலியை கொண்டு போய் அம்பாள் சன்னிதானத்துல உண்டியில் இருக்குமே அதுல போட்டுட்டு ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஓடியாந்துருமா, ஓடியாந்துருமா. தாலிய போட்டுடலாம், ஆனா தெய்வத்தின் கழுத்திலேயே கைய வச்ச திருடனுக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு என்ன கொண்டுகிட்டு இருக்கே, அந்த உணர்வை கொண்டு போய் எந்த உண்டியல்ல போடுவேன்? அப்ப என் தலை போக வேண்டியதானா? அந்த கோலத்தை பார்க்க நான் உயிரோடு இருப்பேனா? வேற எப்படிம்மா? நீங்க திருடி கொண்டு வந்த இந்த தெய்வ தாலியோட போய் அகண்ட காவிரியில அடைக்கல பூத்துருவேன். அம்மா, நீ சாக கூடாது, நான் திருட்டு போய நேரா பழையகாலகிட்ட போறேன். அம்மன் தாலியை மட்டும் இல்ல, ஊர்ல காணாம போன தாலியெல்லாம் நான் தான் திருண்ண, என் தலையை என்னையே ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். உன் முடிவை மாத்திக்கம்மா. என் முடிவு முடிவுதான், நீங்களும் மனம் மாறி அந்த மாத்தத்தை அவளை ஏத்துக்கிட்டு மனம் இறங்கிட்டா, அதுக்கு தக்க முடிவு அவளே எடுத்துக்கிட்டோம்.